வணக்கம். செய்தி சுருக்கம். கிடப்பில் போடப்படும் பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து வரும் 28ஆம் தேதி வரை கருத்து தெரிவிக்க இந்திய சட்ட ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சட்டத்திற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, பாமகவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இப்போதைய சூழலில் பொது சிவில் சட்டம் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்கும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, பாமக இணை பொதுச் செயலர் ஏ கே மூர்த்தி இருவரும் டெல்லியில் நடந்த என்டிஏ கூட்டணி கட்சி கூட்டத்தில் கருத்து தெரிவித்திருந்தனர். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நடந்தது போன்ற போராட்டத்தை சிறுபான்மையினர் நடத்த வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சூழலில் பொது வெளியிலும் ஊடகங்களிடமும் பொது சிவில் சட்டம் பற்றி பேசவோ கருத்துக்களை பதிவிடவோ கூடாது என மத்திய அமைச்சர்கள், பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளதாக பாஜக தலைவர் ஒருவர் சொன்னார். அதனால் இப்போதைக்கு பொது சிவில் சட்டம் கொண்டுவர வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். 4 லட்சம் ஏக்கர் குறுவை பயிர் பிழைக்குமா? மேட்டூர் அணையின் மொத்த கொள்ளளவு 93.4 TMC. இப்போது அணையில் 35.5 TMC மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இதை நம்பி 4 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து 60 நாட்களுக்கு நீர் கிடைத்தால் மட்டும்தான் பயிர்கள் வாடாமல் அறுவடை செய்ய முடியும். ஆனால் இன்னும் 15 நாட்களுக்கு உரிய நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. கர்நாடகாவில் இருந்து காவிரி நீர் திறந்துவிட்டால் மட்டுமே குறுவை சாகுபடிக்கு தடையில்லாமல் நீர் கிடைக்கும். அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை தமிழர்களுக்கு 75 கோடி ரூபாயில் திட்டங்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை. இந்தியா வந்த இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா இலங்கை இடையிலான விமான போக்குவரத்தை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது. நாகை இலங்கையின் காங்கேசம் துறைமுகம் இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்தை தொடங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான விஷயத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் செயல்பட ரணிலிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு 75 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களையும் அவர் அறிவித்துள்ளார். இலங்கை தமிழ் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்திற்கும் ஈழத்திற்கும் இடையே உள்ள கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க தேர்தலில் பெண் மானபங்க புகார். மேற்குவங்கத்தில் கடந்த 8ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடந்தது. ஹவ்ரா மாவட்டத்தில் பாரதிய ஜனதா பெண் வேட்பாளரை திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் உள்ளிட்ட கட்சியினர் அடித்து நிர்வாணமாக்கி ஓடவிட்டுள்ளனர். பாஞ்சுலா போலீசில் அந்த பெண் வேட்பாளர் புகார் அளித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் ஹேமந்த் ராய் உள்ளிட்ட சிலர் மீது FIR போடப்பட்டது. மணிப்பூரில் 2 பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து மேற்குவங்க சம்பவம் இப்போது பரபரப்பாகியுள்ளது. ஆனால் மேற்குவங்க DGP மால்வியா இந்த புகாரை மறுத்தார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்றார். TVR க்கு மணிமண்டபம், தியாகிகள் வலியுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தினமலர் நாளிதழ் நிறுவனர் TV ராமசுப்பையரின் 39ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது. தமிழக காங்கிரஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள், வாரிசுதாரர்கள் நலப்பிரிவு தலைவர் ஜோதி கண்ணன் தலைமை தாங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹாரிஷ், துணைத்தலைவர் நியாமத் அலி முன்னிலையில் சென்னை மாவட்ட தலைவர் வெங்கடசாய் மற்றும் நிர்வாகிகள் TV ராமசுப்பையர் படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் ராமசுப்பையருக்கு அவர் பிறந்த மண்ணில் அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும், மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தில் 4 IAS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழகத்தில் 4 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமை செயலர் சிவ்தாஷ் மீனா உத்தரவிட்டுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு சிறப்பு அதிகாரியாக அருண் ராய், அறிவியல் நகர திட்ட துணைத் தலைவராக தேவ்ராஜ் தேவ், சிப்காட் நிர்வாக செயல் இயக்குநராக ஆகாஷ், தமிழக தொழில் வழிகாட்டி நிறுவன இயக்குநராக நிஷாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம் புதுச்சேரியில் 27 வரை மழைக்கு வாய்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்ட கடலோரம், மன்னார் வளைகுடா, வடக்கு ஆந்திர கடலோரங்களில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவும் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலா, கூடலூரில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்தது. பந்தலூரில் 3 சென்டிமீட்டரும் கோவை, தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது.